இப்போ சில கும்பல் இருப்பாங்க அப்புறம் வந்து போகிறீங்கன்னு சொன்னா ஆமா நான் போகலாம் மட்டும் நிறுத்த போறாங்களா, அது போதும் போது தண்ணியெல்லாம் சேர்த்து பிஞ்சதை நீங்களும் பாத்துக்கணும் மறந்துடாதீங்க. இப்ப நமக்கு தான் தண்ணியே கிடையாது, அவங்களுக்கு ரெண்டு நதி இருக்கு, அந்த நதியை வச்சு அவங்க வந்து தண்ணி தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னன்னா காவேரியில தண்ணி தர மாட்டாங்க, அதுக்காக போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த போராட்டம் பண்ணிட்டே இருப்போம், நான் சின்ன பிள்ளைங்க வந்து இன்னும் போராடிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எத்தனை நாள் போகுமோ, எத்தனை வருஷம் போகுமோ, எத்தனை யுகம் போகுமோ அந்த போராட்டம். இப்போ போய் ஒரு முடிவு வந்தா தான் நாளைக்கு வந்து எல்லாம் சோறு திங்க முடியும். தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது, சோறு இல்லாமல் இருக்க முடியாது, இல்லை கிரிக்கெட் இல்லாமல் இருக்க முடியுமா இல்லையா. இப்போ சில கும்பல் இருப்பாங்க அப்புறம் வந்து போகிறீங்கன்னு சொன்னால் ஆமாம் நான் போகலாம் மட்டும் கிரிக்கெட் நிறுத்த போகிறாங்களா, அது போதும் போது அக்கா நீ போக முடியும் எதிர்பார்த்துருக்கலாம்ல, அதுக்காக நாங்கள் சொல்கிறோம். ஒன்று இப்போ வந்து சோறு வந்து நாளைக்கு இப்போயே வந்து பாதி சோறில் வந்து விவசாயத்தை அழிச்சிட்டானுங்க, இயற்கை விவசாயம் காலியாயிருச்சு, ஹைட்ரோட்ல கொண்டு வந்துட்டானுங்க, ஒரு விதை போட்டால் அதை திருப்பி வீட்டில் சரி வர மாட்டேங்குது, அந்த ஊரில் கொண்டு வந்துட்டாங்க, அதெல்லாம் தெரியாமல் எல்லாத்தையும் திரும்பிட்டு வயிற்றுப்பட அழுத்திக்கிட்டு உண்டாகிட்டு எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறோம். பாங்க நான் ஊரில் இருந்தப்போ நல்லா சாப்பிட்டு இருந்தோம், இங்கே வந்து சாப்பாடு சரியில்லை, ஹோட்டல் சாப்பாடு சரியில்லைங்கிறோம், அதில் வீட்டுக்கு போகலாம் சாப்பாடு சரியில்லாம் போவோம், தண்ணி இல்லைன்னா எல்லாமே நடக்கும், தண்ணி எல்லாம் சேர்த்து பிஞ்சதை நீங்களும் பார்த்துக்கணும் மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு தண்ணிக்காக போகாதீங்க, தண்ணிக்காக விட்டாங்க, நம்மளோட உரிமை நம்மளோட கடமை நம்மளோட இது எல்லாமே இருக்கு, மறந்துடா மறந்துடாதீங்க. திரும்பி சொல்லுங்க சகரமாக தான் இருக்கு, ஆனால் பிஞ்சதை நீங்கள் ஃபியூச்சரில் தண்ணி இல்லைன்னா. அதாவது இப்போ கர்நாடகாக்கே தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால தான் 177 டிஎம்சியாக தண்ணி அளவோட குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையே கிடையாது. ஆக்சுவலாக நீர்வள ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நேத்ரா துங்கபத்ரா ரெண்டு ஆற்றுலேருந்தும் கர்நாடகா ஃபுல்லாக தண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி அவங்க தண்ணி தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்ற வீம்பில் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி அரசியல் என்னன்னா, நம்மளுடைய காவிரி படுகை ஃபுல்லாக அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கணும், நிலக்கரி படிமம் தான் ஃபுல்லாக இருக்கு, அதை எடுக்கிறதுக்கான திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக மத்திய அரசு துணையோட தான் அதை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நம்ம முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். அதை தாண்டி காவிரி பிரச்சனை வந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட பிரச்சனையை மட்டும் பார்க்காம நமக்கான தண்ணி பிரச்சனையை தான் நம்ம பார்க்கணும். அதாவது நிலத்தடி நீரோட அளவை வச்சு தான் உங்களுக்கு கொடுக்குற டிஎம்சி தண்ணீரை வந்து நாங்கள் குறைச்சோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துலலாம் முன் வச்சிருந்தாங்க. அதாவது நிலத்தடி நீர்மட்டம் வந்து அளவு வந்து வருடத்துக்கு கூட மாறிட்டே இருக்கும், அதாவது மழையின் அளவு பொறுத்து தான் அதை வந்து நம்ம அளவிட முடியும். இப்போ நம்மளுடைய 385 பொதுப்பணித்துறை அறிவிட்டிருக்கக்கூடிய 385 ஒன்றியங்களை பார்த்தோம்னா 11 ஒன்றியத்தில் நமக்கே தண்ணி கிடையாது, 8 ஒன்றியம் அதில் வந்து காவிரி படையில் இருக்குது, அது உப்பு தண்ணியாக மாறிடுச்சு, இன்னும் 3 வந்து புதுக்கோட்டையில் இருக்குது, அதுவும் உப்பு தண்ணியாக மாறிடுச்சு. இந்த மாதிரி நிறையா 133 ஒன்றியங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபாசில் வாட்டர்னு சொல்லக்கூடிய அடியாளம் வரை தண்ணி எடுத்துடணும், தண்ணியே கிடையாது சொல்லப்போ நமக்கு தான் தண்ணியே கிடையாது, அவங்களுக்கு ரெண்டு நதி இருக்குது, அந்த நதியை வச்சு அவங்க வந்து தண்ணி தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அதே மீறி தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்னன்றது, மீத்தேன் திட்டங்கள் இந்த திட்டங்களை வந்து அவங்க செயல்படுத்துறதுக்காக அதை பண்ணுறாங்கிறதை நம்ம தெளிவுபடுத்தி காவிரி மேலாண்மை ஆணையம் கண்டிப்பாக அமைக்கணும் தமிழ்நாடு டிஜிட்டல் மீடியா அசோசியேஷன் சார்பாக நான் கேட்டுட்டு வந்திருக்கேன். அனைவருக்கும் நன்றி சொல்லி விடவே, நன்றி வணக்கம். நன்றி நன்றி மாதிரி. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப வந்து பிச்சை இடங்கள் தரப்படும், கால விழுந்து திறக்கப்படும் அப்படின்றாங்க. அதுதான் வந்து இப்போ கர்நாடகால இருந்து மத்திய அரசும் சரி வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். 170 டிஎம்சி நம்பர் எனக்கு எல்லாம் அவ்வளவு தெளிவா தெரியாது. இந்த நம்பரை வந்து ஏன்னா தண்ணியை தானே தொடர்ந்து கேட்டா அதுக்கு அவங்களுக்கு எலெக்ஷன் இப்ப வருது, ஒரே ஒரு காரணம் தான், வேற எதுவும் கிடையாது. அடுத்து இந்த நியூட்ரினோ, ஏன்னா 1500 அடிக்கு நீ மலையை குறைஞ்சினா சுத்தி இருக்கிற புலி சிங்கம் யானை அவ்வளவும் வந்து செத்து போகும், அதுக்கு சுத்தி இருக்கிறவரு எங்க மாமா அந்த தேனி பக்கத்தா இருக்கிறாரு, என்ன என்ன போகுதுன்னு தெரியல மாப்பிள்ள அப்படின்னாரு. சுத்தி இருக்கிற அவ்வளவு வந்து அழிஞ்சு போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கூட தெரியாம, ஏன்னா சாப்பிட்றதுக்கு அப்புறம் என்ன உயிர் வாழ்றதுக்கு என்னப்படும் ரெண்டும் இல்லாம போராட்டம் சேர்ந்து ஒரு பண்ற ஒரு போராட்டம் வந்து இன்னைக்கு எல்லாரும் இவ்வளவு இவ்வளவு மீடியா வந்திருக்குது, இந்த டிஜிட்டல் மீடியா இவ்வளவு பேர் வந்து நிற்கிறாங்க, விக்னேஷ் எல்லாருமே சேர்ந்து முன்னிறுத்துற இந்த அறவழி போராட்டம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு நிஜமான அறவழி போராட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம உரிமையை நிலைநாட்டுவோம். நன்றி வணக்கம். நன்றிண்ண. தொடர்ந்து அருள்தாசன் அவர்கள் சில வார்த்தைகள். எல்லாத்துக்கும் வணக்கம். மேட்சுக்கு கருப்பு சட்டை போட்டு போகக்கூடாது சொல்லியிருக்காங்க, ஆனால் இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா கருஞ்சிரத்தைகளாக வந்திருக்கீங்க கருப்பு சட்டை போட்டு, அதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள். முதல்ல நான் இங்கே வந்தது காரணம் என்னென்னா வந்து டிஜிட்டல் மீடியா அசோசியேஷன் அவங்க புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இங்கே இருக்க நிறைய பேர் வந்து நான் வந்து ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்பில் தான் பார்க்குறேன், எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகன், தொடர்ந்து ரசிப்பேன், தொடர்ந்து வாட்ச் பண்ணுறேன். அதாவது எப்படின்னா சேனல் கூட ஒரு சிலருக்கு வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுது, ஏன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மலரும் மலருன்றாங்க, மலராத ஒரு கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க விவாத மேடைகளில்.
வீரியமாக பேசக்கூடிய ஆளுங்க யாரையுமே அழைக்கிறதில்ல, அழைக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு காவேரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு பெருசாக போராட்டம். இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் அரசியல்வாதிகள் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் ஜல்லிக்கட்டு அதுக்கப்புறம் தான் இளைஞர்கள் கையில் இந்த போராட்டம் ஷிஃப்ட் ஆச்சு. அன்றைக்கி ஆரம்பித்து தான் போராட்டம். இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் போராட்டம் போராட்டம் போராட்டம், எல்லா ஊர்லேயும் போராட்டம், எல்லா மாவட்டத்துலேயும் போராட்டம், எல்லா தெருக்கள்லேயும் போராட்டம், வாழ்வாதாரத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு உடன்படாத, மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய எந்த விஷயத்தையும் அரசு வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அதை மீறி பெருசாக அழுத்தம் கொடுத்து திரும்ப திரும்ப அதை வந்து தமிழ்நாட்டில் கொண்டாடுறதுக்கான அத்தனை வழியும் பார்க்குறாங்க. இந்த விவசாயம் செத்துப்போச்சு, விவசாயம் செத்துப்போச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து விவசாயிகளை வந்து சோம்பேறி ஆக்க வேலை தான் ஃபஸ்ட்டு அரசு பார்த்துச்சு, மத்திய அரசு முந்தின அரசு பார்த்திங்களா சரி. ஏன்னா இப்போது என்னோடய முந்தைய தலைமுறை வந்து பக்கா விவசாயம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் விவசாயம் தெரியும், அப்புறம் என் பள்ளி கண்டிப்பாக தெரியாது விவசாயம். ஆனால் சிட்டிக்கு வந்துட்டோம், இருக்கிற கொஞ்சம் விவசாயியும் பார்த்திங்கன்னா அந்த 100 நாள் வேலை திட்டம் கொடுத்துறாங்க, ஒரு வேலையும் பார்க்குறதில்ல. 150 ரூபா சம்பளம், போய் தூங்குறதான் வேலை, மரத்தில் போய் சின்ன தூர் வர்றது வைக்கிறது, இவங்க எனக்கு ஓட்டப்பட்டு தூங்கிடுறது. இந்த மாதிரி மக்களை சோம்பேறியாக்கி அந்த விவசாயத்தை தொடர்ந்து பண்ண முடியாத அளவுக்கு அவர்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸையே காலி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பல போராட்டங்களை நீங்கள் எல்லோரும் முன்னெடுத்து செல்கிறீங்க, அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு என்னுடைய ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து நீங்கள் தான் ஒருத்தர் கையில் இருக்கக்கூடிய மொபைலுக்கு வந்து நீங்கள் தான் வந்து தீப்பறி மாதிரி பற்ற வச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நான் வீட்டுக்கு போனால் சேனல் பார்ப்பேன், ஆனால் எங்கே இருந்தாலும் மொபைல் பார்க்க முடியும், யூடியூப் பார்க்க முடியும். அந்த வகையில் உங்களுடைய பெரும் முயற்சியினால தான் எந்த போராட்டமும் ரொம்ப வீரியமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. தொடர்ந்து இந்த பணியை வந்து செய்யுங்க, அதுக்கு நீங்கள் யாருக்கும் எந்த விதத்துலையும் பயப்படாமல் வேலை செய்கிறீங்க, அதே மாதிரி தொடர்ந்து பணியாற்றுங்க. அதற்கு என்னை போன்ற சிறு நடிகர்கள் பெரு நடிகர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு எனது அன்பும் பாராட்டுகளும். நன்றி நன்றி நன்றி. அதற்கு விதை நம் ஊர் நம்மாழ்வார் சார் போட்டது. தமிழகம் ஏன் கீழே இருக்கு தெரியுமா? வேர்லேருந்தான் ஃபுல்லா வளரும். நம்ம கீழே இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான் வேர், இந்த நாட்டின் வேர் நம்ம. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயம், சின்ன சின்ன விஷயம்தான். டாடா நானோ கார் எத்தனை பேர் வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. அந்த காருடைய ஆரம்ப வரலாறு ஒன்று இருக்கு. என்னன்னா, அந்த ஃபேக்டரியை வெஸ்ட் பெங்கால்ல ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தலைகீழ் இருந்தாங்க டாடா. ஆனால் வெஸ்ட் பெங்கால்ல நிறைய பேர் அதை எடுத்தாங்க. மத்திய தொழில் பாதுகாப்பு படை அப்படின்னு ஒன்று இருக்கு, அவங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒரு 14 பேர் செத்து போனாங்க. ஓகே, ஆனால் உயிரை பற்றி யாருமே கவலைப்படலை. வெஸ்ட் பெங்கால்லேருந்து அந்த ஒரு தொழிற்சாலை விரட்டி அடிக்கப்பட்டு வழக்கம் போல் எங்கே போகும், குஜராத்துக்கு போயிடுச்சு. இதுக்கு பின்னாடி எங்கே என்ன பாலிடிக்ஸ்ன்னு எனக்கு தெரியாது, ஆனால் குஜராத்துக்கு எதுக்கு போச்சுன்றது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. குஜராத்தில் யார் இருந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ நான் அதை பற்றி பேச விரும்பல. இது எதுக்கு சொல்கிறேன்னா, மக்களை விட ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த மக்களாட்சியில் இருக்கவே முடியாது. ஓகே, எனக்கு என்ன ஒரே சந்தோஷம் அப்படின்னா, விக்கி சொன்ன மாதிரி இனிமே மீம்ஸை பார்த்து நியூஸ் தெரிஞ்சுக்கிற ஒரு கல்ச்சர் வந்துருச்சு அப்படின்னும் போது மக்களின் உண்மையான ஒரு மீடியத்தில் நாங்களும் இருக்கோம் அப்படின்றதுல எனக்கு நிஜமாக ரொம்ப பெருமையாக இருக்குது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த உரிமைக்காக போராடும் போது உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க போராடுறதே உயிருக்காக அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது நாங்க எதை பத்தியுமே கவலைப்பட போறது இல்லை. ராணுவமே வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னா நிஜமா மக்களோட ஒரு பெரிய ராணுவம் எதுவுமே கிடையாது. உங்க கொள்கையில நேர்மை இருந்தா நெஞ்சு நிமித்தி காட்டுங்க, ஒரு வீரம் உங்களை சுடாம தான் பின்னாடி போவோம். ஏன்னா அவனும் ஒரு தாய்க்கு மகன் தான், இந்த நாட்டின் உணர்வுகளை புரிந்து கொண்டவன் தான். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் இந்த மக்கள் படையின் இராணுவ வீரர்களாக நினச்சி ஒன்னேன்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேருக்கு கொண்டு போங்க. நீங்கள் கொடுக்குற அவேர்னஸ் மட்டும்தான் இந்த விஷயம் இன்னும் பெருசாகும். இன்றைக்கி இந்த விஷயம் பெருசானதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன், 1990 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கடந்த 3 வருஷமாக எந்த ஒரு மூமெண்ட்டுமே நடக்காமல் இருந்தப்போ ஏன் பெருசாச்சுன்னா, அதுக்கு ஒரே ரீசன், எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலையும் இன்டர்நெட் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஸ்டெர்லைட்னா என்ன அப்படின்றத இலுமினாட்டி ஷோவில் விக்கி வந்து ஒரு 3 நிமிஷம் ஒரு சின்ன பிட்டாக பண்ணியிருப்பா, அப்படி அதை நீங்கள் படித்தா அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஏன் நமக்கு வந்து இந்த டீசாலினேஷன் பிளான்ட் ஒத்து வராது அப்படின்றது, இந்த லெட்ஸ் மேக் இன்ஜினியரிங் சிம்பிள் அந்த பிரதர் அவர் ஒன்று பண்ணியிருந்தார் நேற்று எக்ஸ்ட்ராடினரி வீடியோ,
அடுத்தது வந்து ஏன் காவிரி வந்து இப்படி இருக்கு, நமக்கு என்னென்னலாம் தேவை, எதனால வந்து இந்த ஆற்றுப்படுகையை வந்து நம்மளை வந்து பரவிட மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுல புட்சட்னிலேருந்து மாறி ஒரு வீடியோ பண்ணியிருந்தான், எக்ஸ்ட்ராடினரி வீடியோ. அடுத்தது இத்தனை கோபத்தையும் வந்து ஒரு காமெடியா பார்த்து, பட் இருந்தாலும் அவங்க வேதனையை ரொம்ப அழகா பிரதிபலிச்ச நம்ம மெட்ராஸ் சென்ட்ரலோட பரிதாபங்கள் கோபி சுந்தர் திடீர்னு மாறிட்டாங்க அவங்க. அண்ட் இட்ஸ் பிரசாந்த் நம்ம அண்ணாச்சி எல்லாருமே வந்து இல்லை இந்த விஷயத்த பத்தி பேசும்போது இல்ல ரொம்ப பெருமையா இருக்கு. தட் உண்மையான மக்களுடைய அன்பு எங்களுக்கு இருக்கிறதுனா நீங்க பின்னாடி நின்னீங்கன்னா இன்னும் பல விஷயங்களை சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், இந்த விஷயத்த நிறைய பேர் கொண்டு போறதுக்கு எங்களுடைய சிறந்தாண்ட நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ நே, குரல் கொடுத்ததுக்கு. பிராவோக்கு குரல் கொடுக்க எங்க பச்சை தமிழன் ஹர்பஜன் சிங் இருக்காரு உள்ள, அவர் பாத்துக்குவாரு.